பிருகுமுனி வந்து மேலே விஷ்ணுலோகம் பிரம்மலோகம் போகிறார், கைலாசத்துக்கு போகிறார். எவரிடத்தில் வந்து சத்துவகுணம் மிகுந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக பிருகுமுனிவர் போகிறார். ஒவ்வொரு லோகமாக போகிறார், கடைசியாக விஷ்ணு லோகம் போகிறார். அங்கே பார்த்தா எம்பெருமான் கண்ணை மூடிண்டு அப்படியே தியானத்தில் இருக்கார். பார்க்குறார், இவர் வந்திருக்கிறத கவனிக்கவே இல்லையாம் சுவாமி, என்ன நித்திரையிலே இருக்கார், இப்படி என்ன யோக நித்திரையிலே இருக்கார், இப்படி ஒரு அலட்சியமா, நான் எப்பேற்பட்ட பக்தன் வந்திருக்கேன் அப்படின்னு அகங்காரம் ஏறி போயிடுறது பிருகுமுனிவருக்கு. அப்படியே எட்டி உதைக்கிறார் விஷ்ணு பகவானை. அப்போது விஷ்ணு பகவான் கண்ணை முழித்து பார்க்குறாராம், எங்கே மார்பிளை எட்டி உதைச்சிருக்கார், வேறு இடத்துலலாம் எட்டி உதைக்கல, மார்பிளை எட்டி உதைக்கிறார். உடனே விஷ்ணு பகவான் கண்ணை முழித்து பார்த்துட்டு உடனே இறங்கி வந்து, அமருங்கள், உங்கள் திருப்பாதங்களால் என்னுடைய இதயத்தை எட்டி உதைத்து விட்டீர்கள், உங்கள் பாதத்திற்கு நோவு ஏற்பட்டுவிடும், அதற்கு நான் அமருங்கள் அமருங்கள், அதற்கு நான் தகுந்த மரியாதை செய்ய வேண்டுங்கிறாராம் விஷ்ணு பகவான். அப்பொழுதுதான் பிருகுமுனிவருக்கு அகங்காரம் என்கின்ற கண் என்பது மறைந்து போகிறது. அப்பொழுது காலில் விழறாராம், ஐயோ நீ அல்லவா சத்துவகுணம் மிகுந்தவன், நீ அல்லவா பரபிரம்மம், நீ அல்லவா தெய்வம், உன்னையே நான் மிதித்து விட்டேனே, உன்னை எட்டி உதைத்து விட்டேனே, எப்பேற்பட்ட பெரும்பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கீழே உட்காந்து அவர் காலை பிடிச்சு விட்டுருக்காராம் மகாவிஷ்ணு. பார்க்கறா தேவி, சும்மா விடுவாளா, உங்களை எட்டி உதைச்சார் சரி, உங்களுக்கு அவர் பக்தர் சரி, நீங்கள் அனுசரித்து போகணும் சரி, நான் எதுக்கு சுவாமி அனுசரித்து போகணும், உங்கள் மார்பில் இருக்கிறது நான் இல்லையா, என்ன நோக்கில எட்டி உதைச்சார், நீங்கள் எப்படி அதை பார்த்துட்டு இருக்கலாம், என்ன என்ன வேணால் சொல்லு, என் மனைவியை நீ சொல்லலாமான்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிருக்க வேண்டாமா, மனைவி வசிக்கக்கூடிய இடத்தை எட்டி உதைத்ததனால் இனி நான் இவ்விடத்தில் தங்க மாட்டேன் அப்படின்னு மகாலட்சுமி தேவி அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாளாம். எங்கே வரா, பூலோகத்துக்கு வரா, மறைஞ்சு போய் பல இடங்களில் இருக்கா, சுவாமி தேடிண்டே வரார். அப்படி தேடிண்டு வரும்பொழுது தான் திருமலைக்கு வருகிறார். திருமலை நாதனது சரித்திரம் அப்படி தான் ஆரம்பமாகிறது. ஆக தேவி ஒரு காரணத்திற்காக தான் கோச்சுண்டு வந்தா, தேவி கோச்சுண்டு வந்தாலும் அதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு நியாயமான காரணம் இருந்திருக்கும். ஏன்னா பல லீலைகளை எம்பெருமான் செய்ய வேண்டியிருக்கிறது. நம்ம ஸ்ரீரங்க மகாத்மியத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறும் இதுதான். அதற்கு பிறகு அந்த ஸ்ரீரங்க மகாத்மியத்தில் ஸ்ரீரங்கத்திற்கு எம்பெருமான் வந்து பள்ளி கொள்வதற்கு முன்பாகவே அங்கு வந்து தவம் இருந்தவள் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி. அதனால தான் அதற்கு ஸ்ரீரங்கம் என்ற பெயரே உண்டானது. திருவரங்கம் அப்படிங்கிற திரு அரங்கன் துயிலக்கூடிய இடம் அது, அவருக்கு முன்பாகவே தேவி வந்ததனால அது திருவரங்கம் என்று மாறிப்போனது. அப்படி மகாலட்சுமி தேவி எம்பெருமானை விட்டு பிரிந்து வந்தாலும் அதற்கு நியாயமான காரணம் என்று உண்டு.